கடந்த 1998 ஆண்டு பொது சொத்துகளுக்கு சேதம் ஏற்படுத்திய வழக்கில் பாலகிருஷ்ண ரெட்டியை குற்றவாளி என சிறப்பு நீதிமன்றம் அறிவித்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதனால் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை பாலகிருஷ்ண ரெட்டி ராஜினாமா செய்தார். இதனையடுத்து சிறப்பு நீதிமன்றம் விதித்த தண்டனையை ரத்து செய்யக்கோரி கடந்த 17 தேதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணை இன்று வரவுள்ளது. ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்புக்கு தடை விதிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.